அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா தினமலர் நாளிதழில் வந்து ஊத்துக்குழியில் விட்டுவிட்டு மின்தடை ஏற்பட்டுள்ளது எனவும் அதற்கு கேங்மென் பணியாளர்கள் வேலை செய்ய மறுப்பதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குழியில் விட்டுவிட்டு மின்தடை கேங்மென் பணியாளர்கள் வேலை செய்ய மறுப்பு எனவும் ஊத்துக்குழியில் மின்வாரியத்தில் பணிபுரியும் கேங்மென் பணியாளர்கள் வேலை செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளதால் அதிகாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி தவித்து வருகின்றனர் என்று ஒரு நாளிதழ் வெளியாகியுள்ளது. ஊத்துக்குழி டவுன் கிழக்கு வீதியில் நேற்று மதியம் 2 மணி அளவில் மும்முனை மின்சாரம் இணைப்பு இல்லாததால் பயனாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் எனவும் இது குறித்து பயனாளிகள் வழக்கம்போல் அந்தந்த ஏரியாவில் உள்ள லைன்மேன்களிடம் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் சீரமைப்பு பணியில் ஈடுபட ஒருவரும் வரவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவும் இது குறித்து ஊத்துக்குழி மின்வாரிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஊத்துக்குழி மின்வாரியத்தில் பணிபுரியும் கேங்மென் பணியாளர்கள் தடையின்றி பணிகளை செய்து வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக கேங்மென் பணிகளை செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி பணிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளன. இதனை வலியுறுத்தி பணிகளை செய்ய மறுப்பு தெரிவித்ததாகவும் தற்போது ஊத்துக்குழி பகுதியில் ஏற்பட்டுள்ள மும்முனை மின்தடை ஏற்பட்டுள்ளதால் செய்வதறியாது பயணிகள் புகார் தெரிவித்துள்ளன. உடனடியாக சம்பந்தப்பட்ட மின்வாரிய உயர் அதிகாரிகள் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மின்வாரியத்துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளன. இதுபோல தகவல்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.